Experience your dream retirement life for a day. சஹாரா பாலைவனத்தில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மழையால் வெள்ளம் ஏற்பட்டது. ஆப்பிரிக்காவில் மொராக்காவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள சஹாரா பாலைவனம் உலகின் மிகப்பெரிய வறண்ட பாலைவனமாக அறியப்படுகிறது. இங்கு மழை பெய்வது மிகவும் அரிதான ஒரு செயலாகும். சமீபத்தில் அங்கு பெய்த திடீர் மழையால் வெள்ளம் ஏற்பட்டது. ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு நாட்களில் பெய்ததால் சஹாரா பாலைவனத்தில் வெள்ளம் ஏற்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த திடீர் கனமழையால் சஹாரா பாலைவனத்தில் உள்ள இறுக்கி என்ற வறண்ட ஏரியில் நீர் நிரம்பியுள்ளது. முழுவதும் நீர் நிரம்பிய இறுக்கி ஏரியின் புகைப்படங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மொராக்கோ நாட்டு வானிலை ஆய்வு மையம் கூறுகையில், சஹாரா பாலைவனத்தில் குறைந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய மழைப்பொழிவு பதிவாகி 30 முதல் 50 ஆண்டுகாலம் ஆகிவிட்டது. மொராக்கோ தலைநகர் ரபாட்டாவில் இருந்து 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டொகோயுனைட் கிராமத்தில் பெய்த கனமழையால் இந்த வெள்ளம் ஏற்பட்டது. அங்கு 24 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சஹாரா பாலைவனத்தில் ஆங்காங்கே இருக்கும் ஈச்ச மரங்களை சூழ்ந்துள்ள மழை வெள்ள காட்சி அடங்கிய புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. 50 ஆண்டுகளில் சஹாரா பாலைவன பகுதியில் வெள்ளம் ஏற்படுவது இதுவே முதல் முறை என்பதால் இந்த படங்கள் கவனம் பெற்றுள்ளன. நீண்ட காலம் கழித்து சஹாராவில் மழை பெய்துள்ளதால் இது பருவநிலையில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என வானியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர்.